ரொம்ப ஒரு முக்கியமானது. இயேசப்பா வந்து கடைசியா போறாரு, அவர் பரலோகத்துக்கு போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல. அவருக்கு வந்து ரொம்ப, யாராவது வந்து நீங்க இறந்துருந்தாங்கன்னா நீங்க கேப்பீங்க, இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, லாஸ்டா என்ன பேசினாரு, அவருடைய ஆசை என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தவே சாயுதக்கிந்த முச்சிதவாகி அவர் வந்து கொனை ஆசை ஏனாகித்து, ஏனென்ன மாடிதரோ, ஏன் மாத்தாடிதரோ என்பதாக அவர்கிட்ட கேட்டாரு. அன்னைக்கு யாரோ சொன்னாங்க, ஒருத்தர் வந்து இறந்துறதுக்கு முன்னாடி அவரு சில காரியங்களை சொல்லிட்டு இறந்தாருன்னு அந்த ஃபேமிலிக்காரங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய ஒரு திவஸ் ஹேழ்த்தா இதரு, அவரு சாயுதக்கிந்த முச்சிதவாகி ஒரு கெலவு காரியங்களை மாடபேக்கு என்பதாகி ஏழ்பிட்டு என்பதாகி ஹேழ்த்தா இதரு. சோ அத வந்து ரொம்ப முக்கியமா அந்த பிள்ளைங்க எல்லாம் மறக்காது. அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி பிள்ளைங்கிட்ட சில காரியம் சொல்லிட்டு போறாருன்னா, யாக்கோப் வந்து ஆசீர்வதிச்சுட்டு போனார் அவங்க பிள்ளைங்களெல்லாம். ஸோ அதே போல அப்பா இதை சாகிறதுக்கு முன்னாடி இது சொன்னார்ப்பா, ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. யாக்கோபுன்னு கொஞ்ச கழிக்கையில் மக்களை ஆசீர்வாதம் மாடி அது ஒருத்தான் அதே ரீதியாகி தந்தை சாயுதக்கிந்த முச்சிதவாகி இருந்த காரியங்களை எழுதுறது என்பதாக முக்கியமான சங்கத்தி என்பதாக இயேசப்பா என்ன பண்றாரு, எல்லா சீசர்களையும் கூப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்துவ எல்லா சீசர்களும் கரித்தா இதானே, அந்த மேல் வீட்டாரையில கூப்பிடுறாரு, அல் மேல்மனை எல்லையில கரித்தா இதானே, மேல கூட்டிட்டு என்ன பண்றாரு, கருதுபிட்டு ஏன் மாத்தா இதானே, எல்லா அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. தேவரு எல்லா அதிகாரம் கொட்டிதாரு என்பதாக கேட்டாரு, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் எனக்கு, தேவரு எல்லா அதிகாரமும் குடல் பட்டிதாரு நனக்கு. சோ அப்ப என்ன பண்றாரு, ஏன் மாத்தா இதா, பயங்கர பவர், இயேசப்பா ஹையஸ்ட் பவர் அந்த டைம்ல. என்ன பண்றாரு, ஒரு சீசர்களுடைய காலை கழுவ வராரு இயேசு கிறிஸ்து, அல்லி ஒவ்வொரு சீஷர் காலுகளா தொலைவதற்கே வர்த்தா இதாரு. எந்த இடத்துலயாவது நீங்க கர்த்தர் தன்னுடைய சீசர்களுடைய காலை கருத்து, அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் தன் சீசருடைய காலை கழுவுனது பாத்திருக்கீங்களா, பாத்திருக்க மாட்டீங்க நீங்க. ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ತಮ್ಮ ಶಿಷ್ಯರ ಕಾಲುಗಳನ್ನ ತೊಳೆದು ನೋಡ್ತೇವೆ, ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ತಮ್ಮ ಶಿಷ್ಯರ ಕಾಲುಗಳನ್ನ ತೊಳೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಲ್ಲಾದ್ರೂ ನೋಡಿದ್ರೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ಎಲ್ಲರ ಕಾಲಿಂಗ್ ಕಳುವೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ರ, ಎಲ್ಲರ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿ. ಪೇದ್ರು ಪತ್ತಿ ಪೇದ್ರು ಒಡನೆ ಸೊಲ್ರಾ, ಅಯ್ಯೋ ಆಂಡವರೇ ಏನ್ ಕಾಲ ಕಳುವಕೂಡಾದ, ನಿಂಗೆ ಕಳುವಕೂಡಾದ ಆಂಡವರೇ ಅಬ್ಬಿಂದ್ರ. ಅಲ್ಲಿ ಪೇದ್ರನ್ ತಕ್ಷಣವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಕಾಲುಗಳನ್ನ ತೊಳೆಯಬಾರದು ತೊಳೆಯಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸಪ್ಪ ಸೊಲ್ಲಿರಾರು. ನಾವು ಅವನ ಕಾಲ ಕಳುವನಾ ಒನಕ್ಕೂ ಎನಕ್ಕು ಪಂಗೆ ಇಲ್ಲ ಅಬ್ಬಿಂದ್ ಸೊಲ್ಲಿರಾರು. ನಾನು ನಿನ್ನ ಕಾಲನ್ನು ತೊಳೆದೆ ಇದ್ರೆ ನನಗೂ ನಿನ್ನ ಸಂಗಡ ನನಗೆ ಪಾಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಅಯ್ಯೋ ಪಂಗು ಪೋಯಿರುಮಾ, ಇಲ್ಲ ಆಂಡವರೇ ಎನ್ ತಲೆಯ ಕಳುವಂಗೆ, ಎಂ ಕೈಯ ಕಳುವಂಗೆ, ಒಡಂಬೆ ಕಳುವಂಗೆ ಅಬ್ಬಿಂದ್ ಸೊಲ್ರಾರು. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಕಾಲು ಮಾತ್ರವಲ್ಲ ಕೈಗಳನ್ನ ತಲೆಯನ್ನು ಸಹ ತೊಳಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇಪ್ಪ ಆಂಡ್ರು ಸೊಲ್ರಾರು, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾವು ಉಂಗಿಟ್ಟ ವಾರ್ತೆಯ ಪೇಸಿನದನ್ನ ನಿಮಗೆ ಸುತ್ತಮಾದಾ ಇರ್ಕಿಂಗ, ಉಂಗ ಕಾಲ್ ದಾ ನಾ ಕಳುವ ಪೋರೆ ಅಬ್ಬಿಂದ್ ಆಂಡ್ರು ಸೊಲ್ರಾರು. ನೀವು ಮಾತಿನಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನ ನಾನು ಶುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಎನ್ನ ಇದ್ರಿಂದ ಆಂಡ್ರು ಸೊಲ್ತಾರ ನಮ್ಗೆ, ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಏನು ಹೇಳೋದಕ್ಕಿದ್ದಾರೆ, 13ನೇ ವಚನ ಇದ್ದಾನೆ, ಎದಕ್ಕೆ ಆಂಡ್ರು ಕಾಲ್ ಕಳುವರ್ನಾರ್ನ ಇದುದಾನ್ ನಮ್ಗೆ ಆಂಡ್ರು ಸೊಲ್ತಾರ. நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அடுத்தது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மாதிரியை காண்பித்தேன், I have set an example for you அப்படினு இயேசு சொல்றார். அதுக்கு அப்புறம் 17வது வசனத்துல நோட்டவே மாதிரியா, 17வது வசனத்துல என்ன போட்டுருக்கு, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். பாக்கியவான்கள், நீங்க இத செஞ்சீங்கன்னா ரொம்ப பாக்கியவான்கள் அப்படினு சொல்றாரு. நீ இதன மாடுவதாதரே நீ தன்யர் என்பதாக அல்லி நோட்டா இதவே. என்ன அர்த்தம் இது நமக்கு, இதர அர்த்தம் என்ன நமக்கு, வேலைக்காரனா இதாங்க, கலசவர அந்த சேவக்கர் அந்த இதேனே, ஊழியனா இதான், சேவை அந்த இதேனே, ஊழியனா கால் கழுவுறது, சேவை அந்த கால் கழுவுறது தொழிவந்தது. நிஜமா போய் இப்ப போய் பிரதர் காலை நான் கழுவணும், அவரு என் காலை கழுவணும், அது இல்ல ஊழியம். நிஜமாக்கி சகோதரர் கால்களை போய் தொழிவந்தது, அவரு நன்ன காலம் தொழிவந்ததல்ல. ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருக்கொப்பரு அர்த்தம் ஆடிக்கொள்வது. இப்ப நீங்க ஊழியம் பண்றீங்கன்னா, அன்னைக்கு என்னாச்சு, ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஒரு 2-3 மாதம் கழித்து சர்ச்சுக்கு வந்தேன், வந்துட்டு சர்ச் முடிஞ்ச உடனே சில பேர் என்கிட்ட பேச வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உப சகோதரி எழுத்தா இருந்து நான் சபைக்கு வந்தேன், சபை முகித நேரத்தில் இப்போ மோரும் நான் அத்தனை மாத்தாடுவதற்கு வந்துடும். வந்து ஒருத்தர் கேட்டார், ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் வரல சர்ச்சுக்கு இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்துவிட்டு கேளுதரு, யாக்கே இஷ்டு திவசம் நீங்கள் சபைக்கு வரலில்ல என்பதாக கேளுதரு. உடனே அவங்க எதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வரணும், நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், இப்படி ஆயிரும், சர்ச்சு இப்படி பண்ண, இப்படி பிரசங்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு அப்படின்னு சொன்னா, தட்சணமாகி அவர் சபைக்கு வரபேக்கு ஆகே என்பதாக தொட தொடதாக இருக்கத்த உபதேசங்களை மாடுவதற்கு பிரம்பிச்சிதரு. அவங்க கேட்டது தப்பு இல்லை, பட் ஆனால் ஒரு நாளாவது நான் வரல, 3 மாசமா வரல சர்ச்சுக்கு, ஒரு நாளாவது என்னை கேட்டு ஃபோன் பண்ணி
என்ன விசாரிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணவே இல்லை பிரதர். அப்படின்னு மூணு திங்களும் சபைக்கு பரதே இருந்து கூட ஒன்று திவசவாதரு கூட ஃபோன் மூலக்கமாகி நான் குறித்தாக ஒரு விசாரிச்சில என்பதாக அவர் தெளிஸ்தா இருக்கு. எல்லாம் சர்ச்சில் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட கேள்வி. சபைக்கு எல்லோரும் இதே ரீதியாக இருக்கிறாரா என்பதாக கேள்விதான். சர்ச்சில் வந்தால் தான் பேசுவாங்களா? சபைக்கு பந்தரேன்னு மாத்தாடுத்தாரா? அது இல்லை ஊழியம், அதெல்லாம் சேவை. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர முடியாமல் காரணத்தினால், சில காரியங்கள் சொல்ல முடியாத காரணத்தினால அவங்க வந்து வராமல் இருக்கிறாங்க. ஸோ சபை ஆட்களுடைய இது என்னதுன்னா, நம்ம சர்ச்சில் வரும்போது மாத்திரம் ஹாய் பாய் இல்லை, அவங்களை வந்து நம்ம நிஜமாக அவங்கள நேசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வேலைக்காரனாக இருக்கணும்னா அவங்கள வந்து நம்ம ஃபோன் பண்ணுறோம், அவங்கள விசாரிக்கிறோம், எப்படி இருக்கீங்க பிரதர், என்ன சிஸ்டர், எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம விசாரிக்கிறோம். அதான் சேவக்கர் என்பதாக சபைக்கு பருவ சமயத்தில் மாத்திரம் ஹாய் பாய் என்பதாக அல்ல, அவர் பரதேதரு கூட அவரை குறித்தாகி ஏகே ஏன் என்பதாகி ஃபோன் மூலக்கமாகி அவரை குறித்தாகி விசாரித்து தெளிச்சுக்கொள்வதாக இருக்கிறது. பைபிளில் நிறைய இடத்துல போட்டிருக்கு இந்த எக்ஸாம்பிள். நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஆண்டு ஊழியம் செய்கிறோம்னா அது நம்மளுக்கு அன்கம்ஃபர்ட் கொண்டு வரும், அதுதான் ஊழியம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಾವು ಸೇವನೆ ಮಾಡ್ತೇವೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ತಳವಳ ಉಂಟಾಗ್ತದೆ, ಅದೇ ಸೇವೆ ಎಂಬುದಾಗಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತಕ್ಕೆ ಅವರೋಡಿಯ ಅಂದ ಅವರು ತನ್ನ ತಾಳ್ತಿನಾರ್ ಸಿಲುವೆ ಪರಿಯಿಂದ ತಾಳ್ತಿನಾರ್ ಅಬ್ಡಿನ ವಚನ ಪೋಟ್ರಿಕ್. ಅಲ್ಲಿ ವಚನ ನೋಡ್ತದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಗೆ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ. ನಮ್ಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ಕರವಂಗ ನಮ್ಮಟ ನಲ್ಲಾ ಪೇಸರವಂಗ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಊಳಿಯಂ ಸಂಜುನಾ ನಮ್ಮ ಒಳಗದಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಊಳಿಯಮೇ ಸೇಯ ಮುಡಿಯದು. ನಮಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡುವಂತವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಸೇವನೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಕಾಲ್ ಕಳುವನರ್ಗಳ ಇನ್ ಯಾರಿಂದ ಅಲ್ಲಿ ಕಾಲುಗಳು ತೊಳೆದ್ರು ಯಾರಿದ್ರಲ್ಲಿ? ಯಾರು ಕಾಲಿಗೆ ಯೇಸಪ್ಪ ಕಳುವಿನಾರು? ಯಾರ ಕಾಲುಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತೊಳೆದ್ರು? ತಿರುಡನಾ ಇರುಕ್ರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವೈ ಕಾಟಿ ಕೊಡುಕ್ರ ಒಂದು ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯೋತ್ ಕಾಲಿಯ ಕಳುವಿನಾರು ಯೇಸಪ್ಪ. ಅಲ್ಲಿ ಕಳನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಇಸ್ಕರಿ ಯೂದನನ್ನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ದೇವರ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳಿತಾ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೊಡೆಯ ಕಾಲ ಕಳುವಿನಾರು, ಎಲ್ಲರ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳಿತಾ ಇದ್ದಾರೆ. ರಾಪೋಜನ ಯಾರಕ್ಕೆಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ ಯೇಸಪ್ಪ? ಕರ್ತನ ಭೋಜನ ಯಾರಿಗೆಲ್ಲ ಕೊಟ್ಟರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ? ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯತ್ ಕೊಡ್ತಾರಾ? ಕೊಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಯೂದನಿಗೆ ಕೊಟ್ಟರ ಕೊಟ್ಟರು ಅಲ್ಲಿ ಆಂಡ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡ್ತಾರೆ. ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದ್ದಂಗೆ ಊಳ್ಯಂ, ಇದೇ ಸೇವೆ. ಎನ್ನ ಸೈಲಾ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಅವಂಗ ಏನಕ್ಕೆ ನಲ್ಲದ ಸಂಜಾದಾ ನಲ್ಲದ ಸೈಡ್ ಅದು ಒಂದು ಊಳ್ಯಂ ಅಲ್ಲ. ಅದು ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದರೆ ನಾನು ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು, ಅದು ಸೇವೆ ಅಲ್ಲ. ನಾ ಬೆಸ್ಟ್ ಸೊಲ್ರೆ, ಬೆಸ್ಟ್ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಒಂದು, ಬೆಸ್ಟ್ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಒಂದು ಮತ್ತೆಯು ಮಾರ್ಕ್ ಲೂಕ್ ಯೋವನ್ಲ ಏಸಪ್ಪ ಸೇರದ ಗವರ್ಣಮಾ ಪಾರುಂಗ. ಅದೋಡ ಪೆರಿಯ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ವೇಂಡ ನಮ್ಗೆ. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸತ್ಯವೇದ ಶಾಲೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮತ್ತೆ ಮಾರ್ಕ ಲೂಕ ಯೋಹಾನ್ ನೋಡ್ರಿ, ಅದಕ್ಕಿಂತ ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸತ್ಯವೇದ ಶಾಲೆ ಇಲ್ಲ. ಯೇಸಪ್ಪ ವಾಯಿಲಿಂದ ಬರ ಒರ್ ಒರ್ ವಾರ್ತೆಯ ಮುತ್ತುಕಳ್ ಪೋಲ ನೀವು ಕ್ಯಾಚ್ ಪಣ್ಣಿಂಗ ಪಿಡಿಚಿಕಿಂಗ ಅದ್ಲ ಉಂಗ್ಳಿಗೆ ತೆರಿಯೋ ವಲ್ಲಮೆ ಹೆಂಗ ಇರುಕನ್ನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಾಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಒಂದು ಮುತ್ತಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಇಟ್ಕೊಳ್ರಿ, ಅದರಿಂದ ಮೂಲಕವಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಆ ಒಂದು ಮಹಿಮೆ. ಸೊ ಊಳಿಯೋ ಅಪ್ಪಡಿನಾ ನಾನು ಹೆಂಗೆಯೋ ಪೋಯ್ ಬುಕ್ ಬುಕ್ಕೆಲ್ಲ ಪಡಿಕ ವೇಂಡ, ಅದು ಹಿಂಗೆ ಪಾತಾಲೇ ನಮ್ಗೆ ತೆರಿಜಿರೋ ಇದ್ದಾ ಊಳಿಯಮ್ಮ ಓಕೆ ರೆಡಿ ನಾನು ಸೈರ ಅಪ್ಪಡಿಂಟ್. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಾ ಅಥವಾ ಬುಕ್ ಬುಕ್ಕಾಗಿ ಓದ್ಬೇಕು ಎಂಬುದಾಗೆಲ್ಲ ಇದನ್ನು ಓದಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಇದೇ ಸೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ನೀರ್ ಸೊನ್ನಾಲ್ ಪೋದುಂ ಸೈವೇನ್ ನೀರ್ ಕಾಟ್ರೂಂ ವಳಿಯಲ್ ನಡಪೇನ್ ನಿಮ್ಮ ಪಾದಂ ಒಂಡೇ ಪಿಡಿಪೇನೆ ಅನ್ಬು ಎಸ್ವೆ ಅಳಾಗ ಅದಕ್ಕೆ ಪಾಡಬಹುದು. ಅದು ಹಾಡು ಹೇಳ್ತದೆ, ನೀನು ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುವೆ, ನೀನು ಹೇಳಿದಾಗೆ ನಡುವೆ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ಪಾದ ಒಂದು ಇಡು ಎಂಬುದಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಒಂದು ಹಾಡಿದೆ. ಅದು ಪಾಠ ಮಾತ್ರ ಇರಕೂಡಾದ, ಅದು ಹಾಡು ಹಾಡಾಗಿ ಮಾತ್ರ ಇರುವುದಲ್ಲ, ನಿರೇ ವಟ್ಟಿ ಪಾಟು ಪಾಠವೇ ಇರಂದ್ರದು. ಅನೇಕ ಬಾರಿ ಹಾಡು ಹಾಡಾಗೇ ಇರ್ತದೆ, ಎಲ್ಲ ಟ್ಯೂನ್ಕಾಗ ಪಾಡ್ರೋ, ರಾಗತ್ಕಾಗ ಪೇಡ್ರೋ, ಮನ ನಿಮ್ಮದಿಗಾಗ ಪಾಡ್ರೋ, ಬಟ್ ಅಂತ ಪಾಟಲ ಯೇಸಪ್ಪ ಪೇಸಿಟ್ಟು ಇರ್ಕಾರಂದ್ರೆ ಮರಂದ್ರೋ. ಅದು ರಾಗಕ್ಕಾಗಿ ತಾಳಕ್ಕಾಗಿ ಆಡ್ತೀವಿ, ಆದ್ರೆ ಒಂದು ಹಾಡಿನ ಮೂಲಕವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ.